வணக்கம். ஹெச் ராஜா குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காட்டமான பதில். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், செய்தியாளர்கள் ஹெச் ராஜா தொடர்ந்து உங்களை குறித்து விமர்சனம் செய்து வருகிறாரே என்று கேட்டபோது பதிலளித்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஒரு தகுதி உள்ள மனிதன் பேசுகின்ற கருத்து விமர்சனம் கோரிக்கை என்றால் கேளுங்கள், பதில் சொல்கிறேன். ஆனால் வெறி பிடித்த நாய் குறைக்கும் போதெல்லாம் அதற்கு கருத்து கேட்டால் என்னால் பதிலளிக்க முடியாது. நான் அமைச்சர், எதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். நாய் குறைப்பதற்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்று காட்டமாக பதிலளித்தார். எல்லாம் நல்லா சிறப்பாக 5 வருஷம் நாங்கள் செயல்பட போகிறோம். நான் ஒரு அடிப்படை கருத்து சொல்கிறேன், தயவுசெய்து இதை நல்ல எண்ணத்தோடு எடுத்துக்கிறேன். அதாவது யாருக்கு எந்த அளவு எந்த கருத்து எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எடுத்து விளம்பரம் பண்ணி இதை வெளிப்படுத்தணுன்றது ஒரு அடிப்படை ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும், லிமிட் வேணும், எல்லை வேணும். ஏன்னா தயவுசெய்து நீங்கள் மனிதன் பேசுகிற தகுதி உள்ள மனிதன் பேசுகிற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கை சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். வெறி பிடிச்ச நாய் குலைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏங்க நான் நாட்டுடைய அமைச்சர், எதுக்கு பதில் சொல்கிறது எதுக்கு பதில் சொல்கிறது இல்லைன்னு எனக்கே தெரிய வரலன்னா அப்புறம் எப்படிங்க நான் பணியாற்றுவேன். தயவுசெய்து இந்த மாதிரி நாய் குலைக்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வேறு ஏதாவது எங்களை பொறுத்தளவு நான் பாருங்கள், எங்கள் தலைவர் முதல்வர் வந்து அதுக்கு மாற்றம் ஆன்மீகத்தில் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் சொல்லும்போது மதுரை மீனாட்சிப்பட்டினம் தான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் அவங்களெல்லாம் அழைக்கிறோம், அந்த கருத்து சொல்லுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அவங்க மாதிரி எங்களை வந்து நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க, அதை கேட்டு செய்யணும். இப்போ அமைச்சர் வந்து சொல்கிறோம்னா மக்களை எந்தெந்த வகையில் காப்பாற்றுறது வேறு சிந்தனை இல்லை. முதல்வர் புறநாளுக்கு எத்தனையோ 1000 கோடி ரூபாய்கள் அரசுக்கு இழப்பீடு வந்தாலும் கூட அந்த இழப்பீடு கூட நாங்கள் தாங்கி கொண்டு மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அத்தனை திட்டங்கள் இருக்குது. அமைச்சர் நாங்கள் இப்போ காலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ மாலையில் 4 மணிக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கான முழு ஒத்துழைப்பும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் பத்திரிகைத்துறை தொலைக்காட்சி நண்பர்கள் செய்யணும்னு இன்னும் ஒரே ஒரு பாடம் உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிறையா படித்தவங்க நிறையா மாணவர்களுக்கு பாடம் எடுத்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு வதந்தி பரப்புறேன். ஆக்சுவலாக ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் ஆரம்பித்து 4 நாளைக்கு முன்னால், அதாவது நான் வந்து இந்திய குடிமகன் இல்லை. அதற்கு சொல்கிறாங்க நீ பாஸ்போர்ட் எடுத்து காமி. நான் சொல்கிறேன் என்ன, கொஞ்சம் சிந்திக்கணும். எங்கள் அப்பா 25 வருஷம் அரசியல் இருந்தார். தேர்தலில் எனக்கு 21 வயசு ஆன பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் நான் வந்து எங்கள் அப்பாவோட கூட போய் வாக்களித்தவன். அப்போ இவங்க கேட்டல 2016 நான் எம்எல்ஏயாக வேட்பாளர் ஆனேன், அப்போ இவங்களுக்கு எட்டலை. 2021 திருப்பி வேட்பாளர் ஆனேன், அப்போ இவங்களுக்கு எட்டலை. 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக தெளிவாக 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன், அப்போ இவங்களுக்கு எட்டலை. எங்கள் தலைவர் எனக்கு பெரிய ஒரு மகத்தான ஒரு பொறுப்பை கொடுத்து என்னை அமைச்சர் ஆக்கினார், அப்போ இவங்களுக்கு எட்டலை. எல்லாம் முடிஞ்சு 20 வருஷம் கழித்து திடீர்னு எவனோ விஞ்ஞானிக்கு அறிவாளிக்கு அறிவு ஜீவிக்கு வேறு என்ன சொல்கிறது எனக்கு பேர் தோணுது, ஆஹா இவர் வெளிநாட்டுக்காரியை மனைவியை வைத்திருக்கிறார், அப்படின்னா இவர் குடிமகன் இல்லை. நான் கேட்குற கேள்வி, நாட்டுடைய வெளித்துறை அமைச்சர் வெளிநாட்டு தொடர்புத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அவருடைய மனைவி ஜப்பான் நாட்டு குடிமகள், அப்படின்னா அவர் இந்தியன் குடிமகன் இல்லையா? என்னங்க இங்கே அறிவில்லாத ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓசிஐ கார்டு வச்சுட்டு பாஸ்போர்ட் இல்லாதவருக்கு வாக்களிக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது. இந்த விஞ்ஞானிகள் 25 வருஷமாக இதை சிந்திக்காமல் அமைச்சராகி திருடு பண்ணுறவன் திருடு பண்ணக்கூடாது, அரசாங்க ஆதாரம் இருக்குது இது தவறு பண்ணதுன்னு எடுத்து சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இவர் அமெரிக்க மனைவி வச்சிருக்கிறதுனால்
இவர் இங்கே குடிமகன் இல்லை. இதை விட ஒரு அறிவில்லாத ஒரு என்ன சொல்கிறது, சிந்தனை இல்லாத ஒரு கேள்வி இருக்க முடியாது. இதை பலர் கேட்குறாங்க. தயவுசெய்து மக்கள் பலருக்கு எது கேட்கணுமோ எது வேணாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். வெளிப்படை தன்மையாக செயல்படணும்னு எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, பின்பற்றுறோம். ஆனால் மினிமம் ஒரு ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையன் இல்லை ஒரு எல்கேஜி பொண்ணு இருக்கிற அறிவு இருந்து அதை தாண்டி கேட்குற கேள்வியை மட்டும் தயவுசெய்து கேளுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமான கேள்விகளை தயவுசெய்து கேட்கலாம். தேங்க்யூ.